ஒரு கை துண்டிக்கப்பட்ட தூய்மை பணியாளர் பாக்கியலட்சுமி அவர்களுக்கு திமுக நெசவாளர் அணி மாநில செயலாளர் பெருமாள் அவர்கள் 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கினார். வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் பாக்கியலட்சுமி அவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் அன்போடு வைத்த கோரிக்கையை ஏற்று மனிதாபிமானத்தோடு அவர் செய்த இந்த பேருதவி பாக்கியலட்சுமி அவர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமையும். இது குறித்து ஆதித்தமிழர் பேரவை சார்பில் இதேபோல இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், அரசு ஊழியர்களிடமும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயம் அனைவரும் உதவுவார்கள் என்று நம்புகிறோம். ஐயா பெருமாள் அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவரை போலவே பல பேர் உதவ முன் வருவார்கள் என நம்புகிறோம். சுனாமி முதல் கொரோனா வரை அத்தனை இயற்கை சீற்றங்களிலும் கொடிய நோய்களிலும் இருந்து சுகாதார பணி செய்து மக்களை காப்பாற்றும் தூய்மை பணியாளர்களை நாம் காப்பாற்றுவோம். எவ்வளவோ பணங்களை செலவு செய்கிறோம், அது நமக்கு பலன் தருமா என்று தெரியவில்லை. ஆனால் பாக்கியலட்சுமி அக்காவுக்கு ஒரு நாள் உதவி செய்வோம், அது நிச்சயம் ஒரு நாள் நமக்கோ அல்லது நமது பிள்ளைகளுக்கோ பலன் தரும் என்று தெரிவித்தனர்.